2021 சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள். அது என்ன சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழும். சனி பகவான் மெதுவாக நகருங்கிறக்கம். ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்து பலன்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். சூரியனுக்கு 281 டிகிரியில் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று 109 டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். சுமார் 140 நாட்கள் வக்கரகதியில் சஞ்சரிப்பவர் சனி பகவான். அதாவது சூரியனுக்கு 9ஆம் வீட்டில் சனி வரும்போது வக்கரம் பெறுகிறார். சூரியனுக்கு 5ஆம் வீட்டில் சனி வரும்போது வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். சனி ஏற்கனவே மெதுவாக நகர்ங்கிறோம். ஏன்னா அவருடைய காலை வந்து ஒன்று வந்து ஊனம். வக்கரம் பெற்றால் சனி பகவான் இன்னும் மெதுவாகவே நகருவார். 4.5 மாதங்கள் சனி தற்போது சஞ்சரித்து வரும் திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி செல்வார். அதன் பின்னர் வக்கரம் நிவர்த்தி அடைவார். சனி வக்கரம் பெற்றால் தான் தர வேண்டிய பலன்களை தடையும் தாமதத்தையும் இழப்பையும் ஏற்படுத்துவார். சுபபலன்கள் தர வேண்டிய சனி வக்கரம் பெற்றால் சுபபலனையும் தரமாட்டார். சனி பகவான் வக்கர பெயர்ச்சி எப்பொழுது தொடங்குதுன்னு பார்த்தோம்னா மே 24ஆம் தேதி தொடங்குகிறது. அக்டோபர் 11ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த 140 நாட்களில் சனி பகவான் எது மாதிரியான பலனை ஒவ்வொரு ராசியினருக்கும் அளிப்பார் என்பதை பார்ப்போம். இந்த பலன்கள் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பலன்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அமைப்பையும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புத்தியை வைத்தும் பலன்கள் மாறுபடவும் வாய்ப்புண்டு. சனி வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமான பலன்களை வழங்கும் என்றாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும். அதே போல் நட்பான தசா புத்தி நடைபெற்றாலும் பாதகமான பலனும் மாறக்கூடும். இந்த 2021 சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மேசராசிக்கு அஸ்வினி, பரணி, கீர்த்திகை 1ஆம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். மேசராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். மேசராசிக்கு உண்டான நட்சத்திர அதிபதிகள் கேது, சுக்கிரன், சூரியன். அதாவது இந்த அஸ்வினி, பரணி, கீர்த்திகை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் கேது, சுக்கிரன், சூரியன். மேசராசிக்கு உண்டான பாதகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். மேசராசிக்கு உண்டான மாரகாதிபதி சுக்கிரன். மேசராசி நேயர்களே, கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட உங்கள் உள்ளம் எப்பொழுதும் உறுதி வாய்ந்ததாகவே இருக்கும். எப்போதுமே உற்சாகமாக செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருப்பதே. எந்த விஷயத்துலையும் வந்து இந்த சோர்ந்து போகிற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா ஒரு அலட்சியமான ஒரு வேலையை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த வேலையை தொட்டாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். அதாவது செய்வன எந்த வேலையை தொட்டாலும் செய்வன திருந்த செய் என்பதற்கு ஏற்ப உங்கள் செயல்பாடுகளில், அதாவது உங்களுடைய வேலையில் யாராவது குறை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அந்த அளவுக்கு எதை செய்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் யாரையாவது தவறாக பேசிவிட்டால், அதாவது நீங்கள் யாரையாவது சபித்து விட்டால் அது அப்படியே பழித்துவிடும் என்பதால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்வதே மிகவும் சிறப்பாகும். இந்த 2021 சனி வக்கர பெயர்ச்சி பலன் பார்த்தோம்னா அந்த மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய வேலையில் இருந்த மந்த நிலை மாறும். இந்த நீ போய் நடக்கக்கூடிய இந்த வக்கர பெயர்ச்சிக்கு பிறகு, இந்த சனி வக்கர பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேரையும் வேலையில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. எந்த வேலையாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், உங்கள் தொழில் பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், சொந்த வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையை தொட்டாலும் ஒரு மந்த நிலையே இருந்துகிட்டு இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் பெறதுனால, சனி வக்கரம் பெறதுனால தான் மேசராசிக்கு அந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு அதிகமாக கூடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, பணவரவு சிறப்பாக இருக்கும். பணவரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு கடன் தொகையெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வாங்க முடியாமல் வசூல் பண்ண முடியாமல் திணறிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கொடுத்த கடன்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிலெல்லாம் போட்ட முதலீடு அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபகரத்தமாக அதிகமாக உண்டு பண்ணி உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பணவரவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் 140 நாட்களுக்கு இந்த 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணவரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. பழைய கடன் எல்லாமே வசூலாகும். தொழிலும் வியாபாரத்திலும் போட்ட முதலீடெல்லாம் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சனி வக்கரத்தில் இருக்க இந்த 140 நாட்கள் பார்த்தோன்னா வேலையில் இருந்த மந்த நாள் சுத்தமாக உங்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் வந்து ஒரு சுணக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை முடிக்க முடியலையே அப்படின்னு திணறிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக செய்து அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உற்சாகம் அதிகமாக இருக்கும். வேலையில் எந்த வேலையை தொட்டாலும் ஒரு உற்சாகம் கூடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து மேசராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மேசராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் இந்த 140 நாள் பார்த்தோம்னா, அதாவது 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து
2021 அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்னே சொல்லலாம், அற்புதமான காலகட்டம். உங்களோட நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள், உங்கள் மனசில் ஏதாவது ஒரு லட்சியத்தை விதைத்து வச்சுருந்துருப்பீங்க, நமக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு போட்டு மூடி வைத்த விஷயத்துக்கு, பொறுமை காத்த விஷயத்துக்குலாம் இந்த 140 நாட்களை இங்கே செயல்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது காற்று உள்ள போதே தூற்றிக்கோள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி காலகட்டம் தான் இந்த 140 நாட்கள். இந்த வக்கர பயிற்சி மேசராசி நேயர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து 2021 அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் 140 நாட்களுக்கு மிகவும் பயனுள்ள காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படிகட்டுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாகவும் யோக பலனாகவும் சனி உங்களுக்கு கூடவே இருந்து ஒத்துழைப்பார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வந்து பண வரவுகளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்ன முடியல, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணத்துகளை சேமித்து வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி வந்து சனி ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சிங்கன்னா அது யாராக இருந்தாலும் அவராலேயே அவர் வந்து கெடுக்க முடியாது. சனி வந்து யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்களா அது எந்த ஆளாலையும் கெடுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பண வரவுகளை வந்து சேமித்து வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் வரவுக்கு ஏற்ப செலவும் அதிகரிக்கும். பார்த்துங்க, வரவுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு பண வரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் வந்து மேசராசி நேயர்கள், அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பயனுள்ளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப செலவுனா உங்களுக்கு புரியுதா, கையில் நிறையா காசு கிடைஞ்சா கண்டதை கழட்டில் எதுவும் பண்ணாமல் அந்த செலவை மண்ணில் போகிறது, நிலம் வாங்குறது, நகை வாங்குறது போன்ற விஷயத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த 140 நாட்களில் ஏதாவது கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த உங்களுடைய வேலையிலையும் வியாபாரத்திலும் வரக்கூடிய முதலீடு கொண்டு லாபத்தை கொண்டு அந்த கடன் தொகையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் கடன் தொகையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையாவே ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு, புதுசாக வேலை தேட படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாம் படித்து முடிச்சுட்டு அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது அற்புதமான யோக பலனாக இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த 140 நாட்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அரிதுன்னு அரிதான விஷயம், அதிர்ச்சிகரமான விஷயம். அதாவது நமக்கே வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். பதவி உயர்வு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அரசு துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், சூப்பர்வைசராக இருந்திருப்பாங்க, மேனேஜராக இருந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து சூப்பர்வைசராக இருந்தாங்களாம் மேனேஜராகவும், மேனேஜராக இருந்தாங்க உயர்ந்த மேலதிகாரியாக போன்ற விஷயத்துக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஊதிய உயர்வோட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர், அதாவது வேலை பார்க்குறது ஒரு இடம், வீடு ஒரு பக்கமாக இருந்திருக்கும், தினசரி பார்த்திங்கன்னா வந்து மாதத்துக்கோ இல்லை வாரத்துக்கோ ஒரு முறை தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. வேலையில் வேலை பார்க்குற இடத்துலேருந்து வீட்டுக்கு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர்லேயே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சியை நீங்கள் தொட்டாலும் அது வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், குடும்ப சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த 140 நாட்களில் சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில். அதனால் காற்று உள்ளே போதே தூற்றி ஒழுங்க திரும்பவும் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுபவிரயங்கள் நிறையவே ஏற்படும். சுபவிரயங்கள்னால் கல்யாணம், காதுகுத்து, வீடு கட்டுறது இல்லை கட்டிய வீட்டை வந்து பராமரிக்கிறது போன்ற செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வந்து சுபவிரயங்களாக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே நடக்கும் சார். தொட்டதெல்லாம் எல்லாமே பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. கல்யாணம் ஆகி 1 வருஷமாச்சு, 8 மாதமாச்சு, 1.5 வருஷமாச்சு, வயிற்றில் ஒரு புழு பூச்சியை காணுமேனு மாமியார்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த மருமகளுக்கும் சரி, நாத்தனார்கிட்டையும் சரி திட்டு வாங்கிட்டு இருந்த மருமகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த 140 நாட்களில் குழந்தை பாக்கியம், வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் மருமக கருத்தரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கிறது. அக்கம் பக்கத்து ஆளுங்கள்கிட்ட மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு ஏதாவது மனஸ்தாபத்தில் இருந்திருப்பீங்க, உற்றார் உறவினர்கிட்ட ஏதாவது மனஸ்தாபத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க, பேசிக்காமல் இருந்திருப்பீங்க, நட்பு வட்டாரத்தில் ஏதாவது பேசிக்காமல் இருந்திருப்பீங்க, சண்டை சச்சரவு ஏதாவது கருத்து வேறுபாடுன்னு பேசிக்காமல் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 140 நாட்களில் அவங்களே உங்களுக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்கும். பிரிந்திருந்த சொந்தங்களாம் எல்லாமே வந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொந்த பந்தங்களோட வீட்டு விசேஷங்களை அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது 2021 மே 24ஆம் தேதியிலேருந்து 2021
அக்டோபர் 11ஆம் தேதி சுமார் 140 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல யோக பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மகிழ்ச்சி எல்லாமே நிறையவே உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு மேலே நிறைய சந்தோஷங்கள், மன நிம்மதி, மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், அற்புதமான அந்த 140 நாள் காலகட்டம். சரி சார், இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு, மேசராசி நேயர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்களுடைய சக்திக்கு முடிந்த அளவுக்கு ஊனமுற்றவருக்கு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, துப்புரவு தொழிலாளர்கள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளி யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, மரத்தடியிலையோ எங்கேயாவது ரோட்டோரத்துலையோ யாராவது செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏழ்மையாக இருந்துட்டாலும், அவங்க என்ன தான் காலங்கள் மாறினாலும் இந்த செருப்பு தூக்கிற தொழிலாளிங்கிற நிலைப்பாடு வந்து மாறவே இல்லை. அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்களுடைய சக்திக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக, சனியோட பலன் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2021 சனி வக்கர பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். நான் வரேன்.